ஸ்ரீபெரும்புதூரில் இயங்கி வருகிற சாம்சங் தொழிற்சாலையில் பணியாற்றக்கூடிய ஒரு 1500 தொழிலாளர்கள் 9ஆம் தேதி துவங்கி வேறு வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தார்கள். மிக முக்கியமான கோரிக்கை அந்த அந்த ஆலையில் தங்களுக்கு தொழிற்சங்கம் அமைத்துக் கொள்ள வேண்டும், உரிமை வேண்டும் என்கிற கோரிக்கையும் வேறு பல கோரிக்கைகளை வைத்து பேச்சு போராடி வந்தார்கள். அந்த பேச்சுவார்த்தை கிட்டத்தட்ட 37 நாட்கள் நடந்து கொண்டிருந்தது. இந்த இடைப்பட்ட நேரத்தில் அந்த தொழிலாளிகளுக்கு ஆதரவு தெரிவித்தோம். அவர்களுடைய போராட்டத்தை தமிழக முதலமைச்சரை சந்தித்து நாங்கள் வலியுறுத்துவோம் என்கிற முறையில் இந்த 9ஆம் தேதி சிபிஎம், சிபிஐ, விடுதலை சிறுத்தை கட்சி, காங்கிரஸ் கட்சியின் சார்பில் தலைவர்களெல்லாம் சென்று அந்த தொழிலாளர்களை சந்தித்து முதலமைச்சரை சந்திக்க அவகாசம் கேட்டிருந்தோம். ஆனால் அதுக்கு நடந்து அடுத்து நடந்த சில சம்பவங்களால் உடனடியே சந்திக்க முடியல. அப்படி அறிவிப்பு வந்தவுடனே முதலமைச்சர் ஏற்கனவே 3 அமைச்சர்கள் அனுப்பிச்சு ஒரு பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் நேரம் கேட்ட பிறகு பொதுப்பணித்துறை அமைச்சர் மாண்புமிகு வேலு அவர்களையும் அனுப்பிச்சு 4 அமைச்சர்களை அனுப்பி பேச்சுவார்த்தை நடத்தி 15ஆம் தேதி அந்த பேச்சுவார்த்தையில் சுமூகமான உடன்பாடு ஏற்பட்டு 17ஆம் தேதி தொழிலாளிகள்லாம் வேலை நிறுத்தத்தை வாபஸ் வாங்கி வேலைக்கு சென்றிருக்கிறார்கள். எனவே அந்த மாதிரி உடனடியாக அந்த பேச்சுவார்த்தை முடிவுக்கு வந்ததுக்கு முதலமைச்சருக்கு நன்றி தெரிவிக்கிற முறையில் இப்போது முதலமைச்சரை சந்தித்து அந்த 4 அமைச்சர்களை சந்தித்து நீங்கள் பேச்சுவார்த்தையில் உடன்பாடு கண்டது ரொம்ப நல்ல விஷயம் என்பதை நம்ம எடுத்து சொன்னோம். அதுக்காக நன்றியை தெரிவித்தோம். அதே சமயத்தில் இன்னமும் அந்த பிரச்சனை முடியாமல் நீடித்துக்கிட்டே இருக்குது. நீதி சங்க அமைப்பை வேணுமா வேண்டாமா என்கிற பிரச்சனை நீதிமன்றத்தில் நிலுவையில் வழக்கு நிலுவையில் இருக்குது. அந்த வழக்கு வருகிற 11ஆம் தேதி கூட வந்துக்கிட்டு இருக்குது. ஆகவே முதலமைச்சர்கிட்ட நாங்கள் என்ன கேட்டோம்னா, போராட்டம் முடிஞ்சிருச்சு, தொழிலாளர்கள் வேலைக்கு போயிட்டாங்க, அந்த நீதிமன்ற வழக்கை சீக்கிரமாக முடித்து நீதிமன்ற உத்தரவு போடுவதற்கு நீங்கள் வந்து நடவடிக்கை எடுக்கணும், தொழிலாளர் துறை சார்பில் அதுக்கு வழக்கில் வாய்தா வாங்குற மாதிரி செய்திகள் வருது, அது வேண்டியதில்லை. அதனால் நிர்வாகம் சங்கம் வைக்கக்கூடாதுங்கிறாங்க, தொழிற்சங்கம் சங்கம் வைக்க வேணும்னு சொல்லியிருக்கு, அரசாங்கம் சட்டப்படி சங்கம் வைக்கணும். எனவே அந்த நீதிமன்ற வழக்கை உடனடியாக முடித்து அவங்களுக்கு சங்க பதிவுக்கு நீங்கள் வந்து உதவி செய்யணும் என்பதை நம்ம வற்புறுத்தியிருக்கிறோம். அதே மாதிரி போராடின அந்த தொழிலாளிகள் பேரில் அன்றைக்கி ஏற்பட்ட சில சம்பவங்களில் வழக்குகள் போடப்பட்டு நிலுவையில் இருக்குது. இப்போ தொழிலாளிகள் வேலைக்கு போகிறவங்களாம் பாதிக்கப்படுறாங்க, அந்த வழக்குகளை எல்லாம் நீங்கள் வாபஸ் வாங்க வேண்டும் என்றும் நம்ம வற்புறுத்தியிருக்கிறோம். அதையெல்லாம் நாங்கள் வந்து நடவடிக்கை எடுக்கிறோம், தொழிலாளர்களோடு பேசி என்ன செய்யலாம்னு பார்க்குறோம் என்பதை முதலமைச்சர் தெரிவிச்சிருக்காரு. கூட நம்முடைய மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு அவர்களும் அன்னைக்கு நடந்த பேச்சுவார்த்தை விவரங்கள்லாம் சொன்னார், அன்றைக்கி என்ன பேசுவாங்கலாம் சொன்னார். இந்த வழக்கு சம்மந்தப்பட்டவரில் நாங்கள் தொழிலாளர்துறை ஆணையோட செயலாளரோடு பேசி தொழிலாளர்துறை அமைச்சரோட பேசி அது சீக்கிரமாக முடிவு கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுக்கணும் என்பதை தெரிவிச்சிருக்காருங்கிறது தான் நாங்கள் தெரிவிச்சு வருகிறோம். அரசு தரப்பில் இந்த மாதிரி தொழிற்சாலை வருகிற போது வேலை நிறுத்தம் மற்றதுன்னு சொன்னாக்கா பல பன்னாட்டு கம்பெனிகள் யோசிக்கிறாங்க, அதுக்காக ஒரு இது இருக்குது, நமக்கு தொழில் வளர்ச்சியும் தேவைன்னு அரசு தரப்பில் சொன்னாங்க. எங்களுக்கு நாங்களும் சொன்னோம், தமிழ்நாட்டுக்கு நீங்கள் எடுக்கிற முயற்சி ரொம்ப நல்ல முயற்சி, பாராட்ட வேண்டிய முயற்சி, தொழில் வளர்ச்சி என்பது ரொம்ப ரொம்ப அவசியமானது, தொழில் வளர்ச்சி ஏற்பட்டால் தான் வேலைவாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும், அதிகமான தொழிலாளிக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும், அந்த முயற்சியை நாங்கள் பாராட்டுறோம். அதே சமயத்தில் தொழிலாளியுடைய உரிமைகளும் நம்ம வந்து இது பண்ணக்கூடாது, அதையும் தொழில் வளர்ச்சியும் அவசியம், தொழிலாளிய உரிமைகள் பாதுகாக்கிறது அவசியம் என்பதை நாங்கள் மூன்று கட்சி சார்பில் வலியுறுத்தியிருக்கிறோம். இன்றைக்கி காங்கிரஸ் கட்சியின் சார்பில் நன்றி சொல்ல வர சொல்ல கேட்டோம், ஆனால் அவர் திடீர்னு காலையில் ஜார்க்கண்ட் புறப்பட்டு போயிட்டதுனால காங்கிரஸ் கட்சியின் சார்பில் வரவில்லை என்பதை தெரிவிச்சுட்டு வருவோம்.